வணக்கம் நண்பா. என்கிட்ட பாத்தீங்கன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, ப்ரோ நான் ரீசன்ட் டேஸா கிரிப்டோ கரன்சி செக்டருக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து காயின் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ப்ரோ. ஆனா இப்போதைக்கு ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக்ஸ் இஷ்யூ அப்படின்ற விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா இந்த கிரிப்டோ கரன்சி செக்டாருமே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ என் போர்ட்ஃபோலியோ வந்து இப்போதைக்கு லாஸ்ல தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன், இல்லைனா வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயம் சிங்கப்பூர் பேஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்ட் அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து ரீசன்ட் டேஸ் டெபாசிட் அண்ட் வித்ட்ரா வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, எதுக்காக போயிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரி ஓகேப்பா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வஜ்ரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா காயின்ஸ ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சில ஆன்சரை வந்து ரீசன்ட் டேஸா நான் சொன்ன மாதிரி அந்த வால்ட் அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, டெபாசிட் அண்ட் வித்ட்ரா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் பேங்க் கரப்ட் வந்து ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. சோ அது எதுக்காக ஆகுது, அவங்க எதுக்காண்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் கணிச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து வஜ்ரெக்ஸ்ல காயின்ஸை வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த வால்ட் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி கதைக்குள்ள வருவோம். ஸோ வால்ட் அதாவது VAULD அப்படின்ற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது சிங்கப்பூர் பேஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்னு சொல்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசன்ட் டேஸா மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டைல் ஆகுது இல்லையா, அதனால அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஆனாலுமே இந்த இஷ்யூ வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காண்டி நாங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து ட்விட்டர் பக்கம் இருக்கு இல்லையா, அதுலயுமே போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பேங்க் கரப்ட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அட்ராக்டிவா பாத்தீங்கன்னா நிறைய பெர்சன்டேஜ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸை வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமா மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து இந்தியன் யூசர்ஸ் இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து வால்ட் கதை ஓகேவா. ஸோ இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பேங்க் கரப்ட்லாம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது இதை பார்த்துட்டு பினான்ஸோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஜே சார் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து எப்பவுமே ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு பின்னாடி வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்டோட ஃபண்டிங்ஸ் வந்து உள்ள இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து ஷார்ட் டேர்முக்கு இல்லாம ஓவர் ஆஃப் லாங் டேர்முக்கு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ணி அவங்க ரன் பண்ண முடியும். ஸோ அதனால வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் ஃபண்டிங் பண்ண ஒரு கம்பெனி மேஜரா கிரிப்டோ கரன்சி மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து நீங்க கண்டிப்பான முறையில ரிஸ்கோட தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட பிசினஸ் மாடல் வந்து ஓவர் ஆஃப் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ஏதாவது தப்பாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஸ்டக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாங் டைமுக்கு வந்து எதுக்காக அவங்க பிசினஸ் மாடல் ராங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா, ரீசன்ட் டேஸ்ல வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு 30% டாக்ஸ் 1% TDS அப்படின்ற விஷயம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த வேர்ல்ட் அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து $197 million வரைக்குமே July 12th பாத்தீங்கன்னா வித்ராவல் ஆயிருக்கு அப்படின்றதையுமே சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யார் வித்ரா பண்ணிருப்பாங்க, இந்தியன் யூசர்ஸ் தான். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து 30% டாக்ஸ் அண்ட் 1% TDS அப்படின்னு சொன்னதுனால மோஸ்ட் ஆஃப் த கிரிப்டோ கரன்சி யூசர்ஸ் இந்தியாவில வந்து வித்ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட பொறுத்தளவுக்கு நான் இப்ப போட்டோல காட்டுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து இந்தியன் யூசர்ஸ் தான்.
அதனால இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த வால்ட் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி செக்டரை பொறுத்த அளவுக்கு வால்ட் அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்டாருக்கே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸோ அப்படின்ற கம்பெனி வந்து நாங்கள் இந்த வால்ட் அப்படின்ற இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அதாவது நெக்ஸோ அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வால்ட் அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பேங்க் கரப்ட் ஆச்சு, மேஜர் இஷ்யூக்குள்ள போச்சு, மக்கள் பணத்தை வந்து தர முடியல அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி செக்டாருக்கே பாத்தீங்கன்னா அது ஒரு பேட் நியூஸ் ஆக அமையும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சில கம்பெனிஸ் வந்து நாங்க டேக் ஓவர் பண்றோம், நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரியா? சோ இந்த மாதிரி வால்ட் அப்படின்றது பேங்க் கரப்ட் ஆக போகுது, வால்ட் அப்படின்றது டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மேஜர் இஷ்யூ வந்து வஜ்ரெக்ஸ்க்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ மேஜரா போயிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வஜ்ரெக்ஸ்ல வந்து காயின்ஸை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது இல்லையா? அதாவது வஜ்ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டையுமே மோஸ்ட் ஆஃப் இந்தியன் யூசர்ஸ் மட்டும்தான் அவங்க இதில் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வஜ்ரெக்ஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை பொறுத்த அளவுக்கு உங்களால ட்ரேடு பண்ண முடியும், காயின்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும், ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கோ ஸ்டேக்கிங் விஷயமோ பண்ண முடியாது அப்படின்றது தான் ஒரு யதார்த்தமான விஷயம். ஸோ அதனால ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ வந்து வால்டுக்கு வந்த இஷ்யூ வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான வஜ்ரெக்ஸுக்கு வந்து வராது என்னோட ஒப்பீனியன் அப்படின்றத நான் சொல்றேன். ஆனாலுமே வஜ்ரெக்ஸை பொறுத்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரேடிங் வால்யூம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ட்ரேடிங் வால்யூம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுத்தமா குறைஞ்சு போச்சு. எதுக்காக அப்படின்னா வஜ்ரெக்ஸ பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து அவங்களோட யூசர்ஸ் வந்து கிடையாது, கிட்டத்தட்ட 80-90% பார்த்தீங்கன்னா இந்தியன் யூசர்ஸை மட்டும் தான் தக்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் யூசர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டேக்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது காண்டிதான். ஸோ அதனால ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்கவோ அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு மேஜராக வரக்கூடிய ரெவன்யூ வந்து ட்ரேடிங் வால்யூம் எந்த அளவுக்கு அதிகமாகுது அதை வச்சு தான் அவங்க வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் வஜ்ரெக்ஸ பொறுத்த அளவுக்கு ரெவன்யூ வராது, ரெவன்யூல வந்து ஸ்டக்காக நின்றுருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. ஒருவேளை வஜ்ரெக்ஸ் வந்து துபாய்க்கு போகணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி துபாய்க்கு அஸ் சூன் அஸ் பாசிபிள் போயிட்டு அங்கே லைசன்ஸ் வாங்கி திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு சில யூசர்ஸை வந்து திரும்ப உள்ள வர வச்சாங்க, ஓவரால் வேர்ல்டில் வந்து கஸ்டமர்ஸை வந்து கெயின் பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலுமே கண்டிப்பாக வஜ்ரெக்ஸ் வந்து துபாய்க்கு போயிட்டு அங்கே லைசன்ஸ் வாங்கி ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாறிட்டாங்களா அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரலை. ஸோ அதனால வஜ்ரெக்ஸை பொறுத்த அளவுக்கு எப்போ இஷ்யூ வராதுன்னா அஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து வஜ்ரெக்ஸ் கம்பெனி ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாறிட்டு ஓவர் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து கஸ்டமர்ஸை கெயின் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வஜ்ரெக்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதை வந்து தவிர்க்கலாம். இவங்க வந்து இல்லை நாங்கள் இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு இங்கே மேபி ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்குமே வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது கன்ஃபார்ம் கிடையாது, வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட மேபி வேற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டு வஜ்ரெக்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு 60% வந்து வஜ்ரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லைப்பா எனக்கு வந்து இதுலேயுமே இஷ்யூ வரும் போல தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பினான்ஸுக்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஏன் பினான்ஸில் வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் மூலியமாக ரன் ஆகலையான்னு கேட்டிங்கன்னா பினான்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கை வந்து ரைஸ் பண்ணி தான் அவங்க கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பினான்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் கிரிப்டோ யூசர்ஸ் மட்டுமே கிடையாது, ஓவர் ஆஃப் த வேர்ல்டில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸாக கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவன்யூ மாடல் அப்படின்றது சூப்பராக இருக்கும், ரெவன்யூ வந்து கன்சிஸ்டன்டாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பினான்ஸ் அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால வஜ்ரெக்ஸில் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை பினான்ஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்தளவுக்கு நான் என்னோட ஒப்பீனியனை மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு 40-60% வரைக்குமே நீங்கள் வஜ்ரெக்ஸ்லேயே கொஞ்சமாக
ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை போகக்கூடிய நாட்கள்ல வந்து மார்க்கெட் திரும்பவும் கிராஷ் ஆயிட்டு கீழே இறங்குது, கிரிப்டோ கரன்சி செக்டர் வந்து சஸ்டெயினாவே இல்லை அப்படின்னா, நீங்க வந்து மேபி பாத்தீங்கன்னா நீங்களே ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிட்டு வஜிரெக்ஸ்ல இருந்து பினான்ஸுக்குமே காயின்ஸை வந்து இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் மூலமா பண்ணிக்கிற ஆப்ஷனுமே இருக்கு, நீங்க அதுலயுமே பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்லயுமே பாத்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ட்ரேட் பண்ணாலுமே டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றத வந்து வஜிரெக்ஸோட சிஇஓ இருக்காரு இல்லையா, அவரே வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. சோ அதனால டாக்ஸ் அப்படின்றது காமனா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கிரிப்டோ கரன்சி காயின்ஸை வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து திரும்பவும் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, வஜிரெக்ஸுக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் மேபி வரக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் உங்க கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் வந்து சேஃபா பண்ணி நாராயணன்.